வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யா அவர்களோட என்ஜிக்க படத்துக்கான டீசர் சமீபத்தில் வெளிவந்துருந்துச்சு. வெளிவந்த ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள் அனைவருமே காப்பான் படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காப்பான் படத்தோட மோகன்லாலுக்கான போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவலை இந்த படத்தோட இயக்குனர் வெளியிட்டிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் ஒரு பிரதம மந்திரியாகவும் சூர்யா அவர்கள் ஒரு கமாண்டவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தில் ஆர்யா பிரதம மந்திரியோட மகனாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியாயிருந்துச்சு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஃபேராக பார்த்தீங்கன்னா ஆயிஷா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த். ஏற்கனவே காப்பான் படத்திலிருந்து போதிய அப்டேட்டுகள் வெளியாயிருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா ஆர்யாவிற்கான போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான அப்டேட்டை இந்த படத்தோட இயக்குனர் கேவி ஆனந்த் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காப்பான் படத்தோட படம்பிடிப்பு பணிகள் அனைத்துமே ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகிருக்கு. இது சம்மந்தமாக கேவி ஆனந்த் என்ன ஒரு தகவலை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யாவோட பணிபுரிஞ்சது மிகச்சிறந்த அனுபவம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு ஆர்யாவும் பதில் சொல்லியிருக்காரு. உங்களோட பணிபுரிஞ்சது மிகச்சிறந்த அனுபவமாக இருந்தது, உங்களுடைய அடுத்த படத்துக்காக என்னுடைய நம்பரை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஆர்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்ப்பது சூர்யா அவர்களோட போர்ஷன் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தான். ரொம்பவே சீக்கிரம் அந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சாங்க்கான அப்டேட் சமீபத்தில் வெளியாயிருந்துச்சு. ஏற்கனவே சீத்து ஸ்ரீரா மற்றும் சிரேயா கோஷல் ரெண்டு பேரும் இந்த படத்தில் ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த ஒரு சாங்க்கான எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் ரொம்பவே இருக்குது. ஏன்னா சீத்து ஸ்ரீராம் பாடிய பாடல்கள் எல்லாமே தொடர்ந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. விஸ்வாசம் படத்தில் வெளிவந்த கண்ணானே கண்ணே, அது மட்டும் இல்லாமல் என்ஜிகே படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருந்துச்சு. தற்போது காப்பான் படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தொடர்ந்து வெளியாயிட்டிருக்கு.